ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் ராணுவத்தின் மூலம் மட்டும் தீர்வு காண முடியாது என்று மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இன்று இது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் ஆப்கானிஸ்தானில் நிலவும் பிரச்சனைகளுக்கு குறிப்பாக தாலிபான் விவகாரத்தில் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை மூலம் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்றார் ராணுவத்தின் மூலம் அதிகாரத்தை கையில் எடுப்பது போன்ற நடவடிக்கைகள் முழுமையாக பலன் தராது என்றும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் அமைதியான முறையில் அரசியல் தீர்வு ஏற்பட சர்வதேச சமுதாயத்துடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பயிலும் இந்திய மாணவர்கள் கொரோனா தொற்று பயண தடைகளால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு உதவ மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் என்று மத்திய வெளியுறவு இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படித்து வரும் இந்திய மாணவர்கள் தாங்கள் பயிலும் கல்வி நிறுவனங்கள் இருக்கும் நாடுகளுக்கு சென்று வர பயண தடைகள் இருந்தால் அவர்களுக்கு எந்த முறையில் உதவி செய்து பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை அறிந்து அதன் மூலம் உதவிகளை அரசு செய்யும் என்றார் இதற்கிடையே மக்களவையில் இன்று விளையாட்டுத்துறை சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளித்த அத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறு கோடி ரூபாய் விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் முன்னூற்று அறுபது கேலோ இந்தியா மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் இருபத்தி நான்கு மையங்கள் மிகச் சிறப்பான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா்